நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. அதனால நம்ம பயப்படக்கூடாது, அண்ணன் விஜய் வர்றாரு அப்ப மூணு மணி நான்கு மணி ஆயிடுச்சா வரட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றது பத்திரிகை நண்பர்களையும் குறிச்சு வச்சுக்கோங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருக்குது தமிழ்நாட்டில், எனக்கு இவ்வளோ நான் பெரிய கட்சிப்பா, என்னோட இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இருக்குது, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பிளுக்கு ஓட்டு போடு, அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026 அது மாறணும், நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு இந்த 2 பார்ட்டியிலேருந்து 3 பார்ட்டி 4 பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பார்க்கும் பொழுதுங்கன்னா, நாங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி தான் நான் சொல்கிறேங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும். நான்கு முனை போட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி 2024, அதிமுக தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்க, என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். நான்காவதா புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லாரும் வரணும்னு. நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது, அண்ணன் விஜய் வர்றாரு அப்ப மூணு முனை நான்கு முனை ஆயிடுச்சா வரட்டும். அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும், மக்கள் நான்கு பேர்த்தையும் பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றது பத்திரிகை நண்பர்களையும் குறிச்சு வச்சுக்கோங்கன்னா, எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும், 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவோம். அது முதல் முதலா தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஏன்னா தெரியும் ஓட்டு நாளா பிரியும் பொழுது 40,000 ஓட்டில் அவங்க ஜெயிச்ச எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும், அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். ஸோ பிஜேபியில் ஒரு நல்லவர் இருக்கார், ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கார், அவருக்கு சொந்தமாக 20,000 ஓட்டு இருக்கு, அழகாக ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போகுது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.